எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரயில்வேல 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ஐடி முடித்தவங்களுக்கான அப்ரண்டிஸ் நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயன்படட்டும். இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ஐடியில் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தேர்வெல்லாம் கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/1/2020. ஸோ இந்த அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே போனஸ்ல இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/1/2020. விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவிஷன் வைஸாக ட்ரேட் வைஸாக எத்தனை வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28/12/2019 அன்று உள்ளவர் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 15 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 24 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 24 இயர்ஸ். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் ரிலவன்ட் ட்ரேட் வந்து முடித்திருக்கணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வெல்டர், ஜிஎன்இ, ஷீட் மெட்டல் ஒர்க்கர், வயர்மேன் அண்டு கார்பெண்டர். ஸோ இந்த ரேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் ரிலவன்ட் ட்ரேட் வந்து முடித்திருக்கணும். ஸோ அதுக்கடுத்த மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ப்ளஸ் ஐடிஐயில் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு சில ட்ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு ப்ளஸ் ஐடிஐயில் எடுத்த மதிப்பெண்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி விமன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. மற்ற கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து பே பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எப்படி பே பண்ணுறது டீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்தாக்க பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிப்பதுன்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1-2 முறை படித்து பார்த்த பிறகு விண்ணப்பிங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.